மறக்காம ஃபன் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமானது நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கீங்களா? நீங்க சத்தம் போட்டீங்கன்னா நான் எப்படி படிக்கிறது? ஆ எம்பிஏ எக்ஸாமுக்கு படிக்கிறா, நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்றதுக்கு மூணாம் கிளாஸ் பாடப்புத்தகம் திறந்து வச்சின்னு சிங்கம் வந்தது புலி வந்ததுன்ற போடி. ஹலோ, நான் என் தம்பிக்காக படிச்சிட்டு இருக்கேன். ஏண்டி உன் தம்பி தானே படிக்கணும், நீ ஏன் படிக்கிற? அவ எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து எழுதும் போது ஜன்னல் ஓரமா நின்னு நான் தான் விட்டு போனோம். அதுக்காக நான் படிக்கணும்ல? ஓ, நீங்க அந்த மாதிரி குடும்பமா? இப்ப நீ எக்ஸாம் எழுதும் போது உங்க அப்பா ஜன்னல் ஓரமா நின்னு விட்டு கொடுப்பானா? ஏண்டி காலங்காத்தால சிங்கம் வருது புலி வருதுன்னு இப்ப உனக்கு வேற எதுவும் வரா மாதிரி இல்ல? ஏ டு ஜே கேலியே தில் தோ பாகலே தில் வாலே துல்லனியா லே ஜாயேங்கே குச் குச் ஹோதா ஹே சா என்ன பாது கட்ட வரதல திட்டிப் போதே அனிதா, இப்படியே சைலண்டாவா படம் பாக்குறது? பின் என்ன விசில் அடிச்சிட்டேவா பாப்பாங்க? அது இல்லப்பா, இப்படியே தோள் மேல கை போட்டு படம் பார்த்தா எப்படி இருக்கும்? கையெடு, உன்னால நான் ஒரு ரேடியோல பாட்டு கூட கேட்க முடியல. பாட்டு நல்லா இருக்கேன்னு கட்டி பிடிக்கிற, தனியா இருந்தா தனியா இருக்கேன்னு கட்டி பிடிக்கிற, உங்ககிட்ட இது ரோதனையா போச்சு. ஏய் அனிதா, மறந்துட்டியா? பாம்பேல உங்க அப்பா சோன் பப்படி கடை வச்சிட்டு இருந்த போது மழை பெஞ்சு சோன் பப்படி எல்லாம் நனைஞ்சு போச்சு. எங்க அப்பா தான் அதெல்லாம் காய வச்சு லூஸ்ல வித்து உங்களுக்கு பணம் அனுப்புறாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா வச்சுக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏண்டி உன்ன வச்சுக்கணும்? வேணும்னா வேற பொண்ண வச்சுக்கிறேன். பாய் முடி பொறுக்கி அங்க பா, எத்தனை பொறுக்கி வருதுன்னு.
பீப்பிள் ஏன்டா இப்படி மர்ச்சிட்டு கலாட்டா பண்றீங்க இங்க பணக்காரங்க எல்லாம் உட்கார்ந்து டிவி பாக்குறாங்கல்ல யாரா இங்க பணக்காரனுங்க வீட்ல சொந்தமா போர்ட்டபிள் டிவி கூட கிடையாது குடும்பமே மொத்தமா வந்து 14 போர்ட் டிவில சீரியல் பாக்குறீங்க நீங்க எல்லாம் பணக்காரனா அனிதா நான் வேணா பாம்பேக்கு போய் எங்க அப்பா கிட்ட சொல்லி எங்க வீட்ல இருக்க டிவி எடுத்து வந்து அவன்கிட்ட காட்டிட்டுமா காட்டு அப்படியே உன் தங்கச்சியையும் பார்க்கணும்னு ஆசைப்படுவான் அவளையும் கூட்டிட்டு வந்து காட்டு செக் கரோ ஏய் एक तो चेक लिए दिल तो पागल है दिल वाले दुल्हन ले जाएंगे कुछ कुछ होता है ए यार आप तो कुछ ना कुछ तो वार रहा हूं बोल रहा है எல்லாரும் குச்சி புட்டு ஒரே இடத்துல அண்ணுகறோம் டேய் உங்களுக்கு தமிழே சரியா தெரியாது ஹிந்தில பேச நீ ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கியா ஏய் மிஸ் எதா இருந்தாலும் தமிழ திட்டு ஹிந்தில திட்டாதே ஆளச்சி போகடா போயிடுங்கலாம் என்ன டேய் திரி தலையா அவ ஹிந்தில திட்டினதா கூட கௌரவமா போயிட்டு இருக்கலாம் எவனும் புரிஞ்சிருக்காது தமிழ்ல திட்டு தமிழ் திட்டினதோ அவார்ட் கேட்டு வாங்குற மாதிரி இப்படி அசிங்கப்படுத்திட்டியாடா கதே நீ ஊன் சொல்ல பூந்து அடிக்குற ஊ கதே நீ ஆன் சொல்ல பூந்து அடிக்குற கதை நீ ஓகேன்னு சொல்லி பூந்து அடிக்கிற ஓகே கதை நீ பாருன்னு சொல்லி பூந்து அடிக்கிற அந்த செருப்பராவின மூல அச்சு தோர்த்தலாம் என்னடே இப்படி ஓகே இப்படியே பேசிட்டு ஓடி போயிடலான்னு பாக்குறியா ஏய் ரவுடிங்ல கூட்டின் வந்து கலாட்டா பண்றீங்க ஐ வில் கால் தி வாட்ச்மேன் 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 ஏய் முட்டை காசு ஓடா டேய் வாட்ச்மேன் கூப்பிடுதே ஓடிட்டு ஓட்டானுங்க இவனடா ரவுடிங்க அனிதா என் செல்போனை கொடு அடியாளுங்களை வர வச்சு அவன் எலும்பை முறிக்கிறேன் ஏன்டா உன் அடியாளுங்களா என்ன புத்தூர்ல இருக்கானுங்க எலும்பை முறிக்கிறேன்னு சொல்ற செல்போன் வச்சு சீனா காட்ற ஐ கிளாஸ் கம்யூனிட்டி கிஷோ ஜல்தி ஆவோ दिल तो पागल है दिल वाले दुल्हन ले जाएंगे हां कुछ कुछ होता है नाल हिंदी पर तो तप तप तेरने वचिने हिंदी आ पेच रिका पोड़ी हिंदी पोड़ी पोड़ी बोल रहा पोड़ी 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 सार यार अंबानी पैना येंदरा पाकद ओसीडके इदला बंदा वेर पोड़ा पोड़ा सिगटा पा ओरा एय मुळगाटा पा ओरा இங்க பாத்தியா இவங்க எல்லாரியோ டேய் குட்டி சத்துல உட்கார்ந்து பாக்கும்போது அம்பரா ஊத்து பால் நில உட்கார்ந்து பாக்க ரெஃபரி குடுறானுங்க ஓடுங்கடா மாங்கா ஊகாங்களா தேங்காய் ஊகாங்களா போடுங்கடா எல்லாருக்கு ரிசல்ட் வந்துருச்சா உனக்கு வந்திருக்கணுமே வந்துருச்சு பாஸ் ஆயிட்டியா எவ்வளவு பெர்சன்டேஜ் 68% இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா 78% எடுத்துக்கலாம்ல இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா எடுத்துக்க முடியாது இன்னும் கொஞ்சம் குடிச்சிருந்தா எடுத்துப்பான் என்னடி சொல்ற அவன் சொன்னது எக்ஸாம் ரிசல்ட் இல்ல மஞ்சக்காமல வர மாதிரி இருக்குன்னு பிளட் டெஸ்ட் பண்ணானே அந்த ரிசல்ட் சொல்றான் அப்போ எக்ஸாம் ரிசல்ட் என்னாச்சு அஞ்சு பேப்பர் ஃபெயில் ஆட்டார் மற்ற பேப்பர்லாம் எக்ஸாம் முடிஞ்சானே ஆர் சூப்பர்ஸ் அவங்க வீட்டுக்கு எடுத்து போயிட்டாரு நான் ஹால்ல வச்சிருந்த வெள்ள பேப்பர் கேக்கல ஓ எக்ஸாம் பேப்பர் கேட்டேன் ச காலான பக்கத்து வீட்டுல போய் நியூஸ் பேப்பர் கேட்டு தொல்லை பண்றது நைட் ஆனா குஸ்ட் வந்து எக்ஸாம் பேப்பர் கேட்டு உயிர வாங்குறது இந்த ஆள் கூட பெரிய ரோதனையா போச்சே கேட்டியாடி உன் புள்ள பேசுற பேச்ச டேய் ஒரு வயசுக்கு அப்புறம் அப்பன் காசுல உட்கார்ந்து சாப்பிட்டா பழுதுகையில சாப்பிட கூடாதுடா கலவர இடதுகையில தான் சாப்பிடணும் நான் இடது கையில சாப்பிட்டா என் தட்டல இருக்க மீன் முட்டையில நீ வலது கை விட்டு ஈஸியா எடுத்துருவ அதுதானே சொல்ற ஐயோ கதீர் சாப்பிடும்போது பேசாம சாப்பிட எதுக்கு அந்த நாள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன் ஆண்டி ஆண்டி வாமா 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 உட்கார் வா இல்ல ஆண்டி எனக்கு சாப்பாடு வேண்டாம் நீங்க சாப்பிடுங்க ஏய் உன்னை யாரு சாப்பிடறேன்னு கேடுது வரும்போது சாப்பிடறதால தட்டு கை ஓடுதுன்னுடியா டேய் ஏன் காசுல ஒண்ண மாதிரி தண்ட பசங்க உட்கார்ந்து சாப்பிடுறப்போ அவ சாப்பிட்டா என்னடா ஏய் அனிதா சாப்பாடு போடு இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேனா அம்மா இந்த பாத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க அது எப்படி டெய்லி நாங்க சாப்பிற நேரம் பார்த்து உங்க அம்மா எதனா ஒரு பாத்திரத்தை எங்க வீட்டு கொடுத்து அனுப்புறா இப்ப உங்க அப்பனே எதிர விடுதானே சாம தூயின்னு போயிருப்பானே கதீர் அப்பலாம் பேசாதடா பாவம் அவங்க பாம்பேல இருந்து வந்திருக்காங்க உங்களுக்கு என்ன தெரியும் ஹிந்தி தெரியும் மராட்டி தெரியும் ஏய் இது ஏன் காசுடி நான் ரோட்ல போற கழுதி கூட சாப்பாடு போடுவேன் அதுக்காக இவன் யாரு அங்கிள் இப்ப எதுக்காக கதற திட்றீங்க ஏய் அவன் என்ன சொல்லடி கழுதன்னு உன்னதா திட்றான் சும்மாடா இவனை பத்தி உனக்கு தெரியாதுமா சுத்த மக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் போயிட்டு தமிழ் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கான் இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டிருக்காங்கல அட்லீஸ்ட் தமிழ்ல எழுதிருக்காம்ல சுத்த அறிவு கட்டம் சாத்திட்டா நீங்க அவட பாவம் புள்ள ரெண்டு நாள் அந்த எக்ஸாம் தப்பா எழுதிட்டோம்னு நினைச்சு நினைச்சு மஞ்ச கருவே எல்லாம் ஆம்பளட்ட சாப்பிட தெரியுமா இப்படி செல்லம் கொடுத்து அவன கெடுத்து வச்சிருக்கடி ஒரு வயசுல இந்த தோள்ள போட்டு சமந்தடி 25 வருஷமா இதே தோள்ள சமந்தடி நைட் ஃபுல் போதையில வந்து ஒரு கழிச்சு ஒரே சைடு படுத்துறான் காலைல இருந்து அங்க வலி திங்க வலிதுனா என் மேல பழி போட்டு சண்டை போடுறான் இவள பேசுறீல ஒன்னால ஒரு வேலை தேடி வர முடியாதடா இதுமே இந்த வீட்ல ஒரு வேலை இல்ல போடாங்கல போடா 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 அடி அடிடா என்ன ஒண்ணு நீ நிறுத்திட்ட அடிடா உன் புள்ள அடிக்க போறான் அடி அடி சொல்லு அடிடா अरे, अड़के, सोचे, अड़के तो नहीं,
அம்மா புலி செஞ்சு அடிச்சிட்டீங்களே தவற என்ன விட அனிதா அவன் வரல இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அம்மா புலி செஞ்சுட்டு என்ன அடிக்கிறீங்களா அவன் மண்டு புலந்து தாண்டி மறுவள பார்க்க போறேன் இன்னைக்கு பேசாம இருங்க அவங்க ரூமுக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு ஆமா ஏற்கனவே ஒரு தண்ட சோறுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கோம் மூணாவதா ஒரு தண்ட சோறு போடுறது போகுது கூப்பிடு I understand you hold the record. It will never be broken, they say. How is it you are brave when all the rest of us shake in our boots? I fear for your safety before all others. The only time I fear fear is others too. Dandy, alayla ore dust aarudhu kuligiradhe illaya. Anita, unta onnu kepen. Thappa nenachikka maatiye. Thappu dhaan. அண்ணா உங்ககிட்ட தானே கேட்க முடியும் வேற யார்கிட்ட கேட்க முடியும் வேண்டாம் கதர் இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஏண்டி ஒரு ஆம்பளை பையன் பொண்ணுகிட்ட கேட்டா உடனே அதான் கேக்குறான்னு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிப்பீங்களா ஆம்பளை பசங்க எல்லாம் என்ன டீசன்ட் இல்லாதன்னு நினைச்சீங்களா வேற என்னதான் கேட்டேன் கோச்சிக்க மாட்டியே கல்ல உங்க வீட்டுல பால் பாயசம் செஞ்சீங்கல்ல அந்த வாசனை மோப்பம் முடிச்சுட்டேன் எனக்கும் ஒரு டம்ளர் பால் பாயசம் கொடு அனிதா ஐயோ என்ன ஆளு நீ ஒரு அழகான பொண்ணு தனியா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது வேற ஏதாவது கேப்பேன்னு பார்த்தா போய் போய் பால் பாயசம் கேக்குறியே சுத்த பழமா இருக்க அது பேரு வேண்டாம் கேப்ல அழகின்னு சொல்லிடுறாளுங்க அனிதா யூத் போடே சரிப்பட்டு வராது என்ன வெறும் காத்து தான் வருது ஆண்டி நான் வாங்கி கொடுக்கும் போது எல்லாம் ஃபுல் ஃபுல்லா இருந்தது நீங்க அக்கல் கச்சி எல்லாத்தையும் தீர்த்துட்டு காலி டப்பா தான் தரீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க இங்க இருந்து கதன் இருக்கட்டுப்பா இதெல்லாம் எடைக்கு போட்டா சேமியா கிடைக்கும் அதை வச்சு நாளைக்கு நம்ம வீட்டுல சேமியா உப்புமா பண்ணி பிரமாதமா சாப்பிடுவோம் சட்டமா நாளைக்கு நீங்களே வந்துருங்க எல்லா பழம் குடுத்துட்டீங்களா இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க கிளம்பு கிளம்புங்க அது எப்படி கிளம்ப முடியும் உங்க பையன் இதெல்லாம் குடுத்து ஏமாத்தி ஏன் பொண்ணுகிட்ட இருந்து நிறைய பொருளும் வாங்கி இருக்கு அதெல்லாம் நான் திருப்பி வாங்கிட்டு போறதுக்கு லிஸ்ட் கொண்டாந்து இருக்கு ரெண்டு ஜிப்பா ரெண்டு வேஸ்டி நாலு பிளவுஸ் நாலு கைக்குட்டை என்னங்க உங்க வீட்டு லாண்டரி பில்ல கொண்டா குடுத்துட்டு குடு குடுன்னா என்னது குடுக்கறது ஐயோ இத கொண்டு போய் உங்க தோப்பிட்ட குடுங்க அது இல்ல நாலு வளையல ஒரு நெக்லஸ் ரெண்டு கம்மல் என்னப்பா பாத்துக்கிட்டே நிக்கிற குடு குடுனா ஏப்பா கேக்குறல குடுப்பா குடுடா குடுத்து தொலைடா நகை கேட்டா சேட்டு கடை ரசீது குடுக்குது உன் பொண்ணுட்டு இருந்து வாங்கின எல்லா நகையும் சேட்டுகள் அடமான வச்சுட்டேன் எல்லாம் உன் புருஷன் கடை தான் நீங்களே மூட்டுங்க சரி அது போட்டோம் என் பொண்ணு உங்ககிட்ட நிறைய பொருள் கொடுத்துருக்காள் அதெல்லாம் திருப்பி கொடு ஒரு வாட்சி எங்க நழுவ பாக்குற இது அந்த பொண்ணு கொடுத்த வாட்சி தான் கைட்டி கொடு டேய் அங்க குறா பொண்ணு என் பொண்ணு குடுத்துருக்கு அதெல்லாம் குடுக்க சொல்ற குடண்டா டேய் வாய்த்தல அணில என்ன எடுத்து குடுக்குற மொட்டை மாடல போய் படுத்து தூங்கறதுக்கு அவங்க பொண்ணு கிட்ட என்ன வாங்கني அத கொண்டு குடுறா ஏமா இங்க பார் என் வீட்ல இருக்க மொத்த சாமான தூக்கி போட்டேன் உன் பொண்ணு கொடுத்த எதுவா அதெல்லாம் பொறுக்கிட்டு போ இன்னும் ஒரு பொருள் வரணும் குடண்டா உன் பொண்ணு கூட பழகுனதுனால அவ தலந்து என் தலையில பேன் தான் வந்தது இந்தா அந்த பேன வேணால எடுத்துட்டு போ டேய் அந்த பேன அவன் கையில குடுக்காத கீழே போட்டா நான் குடும்பத்துக்கு தான் தரதுறோம் அவங்க தலையில விடாத இந்தா நீ பத்திரமா எடுத்துட்டு போ எல்லாம் குடுத்தாச்சு இன்னும் ஒண்ணே ஒண்ணு வச்சிருக்கு அத குடுக்க சொல்லு என்னடா குடண்டா குடுத்து என்கிட்ட ஒண்ணே வந்தாருது ஒரு அரை வேணா குடுவா டேய்
நீ இப்படி எல்லாம் பேசுது அப்புறம் போலீஸ் கேஸ் ஆயிடும். டேய் அவங்க போலீஸ் ஆதுன்னு பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறாங்க. குடுத்துறடா குடுத்துறடா குடுக்குறனா எதப்பா குடுது சொல்ற அவ மல்லி லிஸ்மார் பெருசா எடுத்துட்டு குடுடா முன்னாடி குடுனா அப்படி ஏன் பொண்ணோட போட்டோ நீ எதுக்கு வச்சிருக்க அத குடு ஏமா உன் பொண்ணையா வச்சிருக்கான் போட்டோ அதானே வச்சிருக்கான் வெச்சிட்டு போடுமே அதெல்லாம் முடியாது என் பொண்ணு போட்டோ எனக்கு வேணும் அந்த கண்டரைட்டிக்கு போடு ஆமா பைத்தியம் தான் புடிச்சு போச்சு டேய் பரடா ஏத்ரா மேல ஏத்ரா பாருமா அவருக்கு 3 ரூபாய் சொல்லி சைக்கிள வாடகை கேத்துற வந்தா நான் அவரை என்ன தடுத்து விட்டு நவரவே விட மாட்டேன்றா யோ அந்த பக்கமா திரும்பி போக வேண்டியதானே ஏச்சி எங்க போறான் நான் திரும்பதுக்குள்ள எனக்கு முன்னாடி அந்த பக்கம் போய் அவன் நின்னுகிறான் ஏன் கதை ஏன் ஏன் இப்படி பண்ற இல்ல அனிதா எனக்கு வாழவே பிடிக்கல நான் தற்கொலை பண்ணி சாக போறேன் அனிதா ஏத்ரா தற்கொலை பண்ணீங்கனா எங்க போய் தண்டவாளத்துல தலைய வேணும் இந்த ரோட்ல தண்டவாளம் போட்டு அது மேல ட்ரெயினை விட்டு கதிர தலைய வச்சு தற்கொலை பண்றங்க ஐயோ அவ வயசாயி செத்துற வேண்டியதுதான் ஏண்டா நீ சொல்லி முடிதுக்குள்ள நீ வயசாயிடும் போது ஒரு பேச்சி சொன்னா இங்க பறக்கும் ட்ரெயின் கட்டி பிரிட்ஜ்க்கு குடும்பத்தோட உட்கார்ந்து சோறாகி சாப்பிடுவீங்க போல டேய் 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 ஏண்டா கதிர இப்படி குடிச்சிட்டு ரோட்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க வீட்டுக்கு போக வேண்டியதானே இல்ல அனிதா குடிச்சோனே வீட்டுக்கு போனா ஸ்மெல் வந்து மாட்டிப்பேன் அதான் போதத்துல வரைக்கும் போற வரல சண்டை போட்டு போதத்துல இருந்து வீட்டுக்கு போயிடுவேன் டேய் கதிர ஒவ்வொரு மனுஷனுக்குலயும் அவனுக்கே தெரியாம ஏதாவது ஒரு டாலன்ட் இருக்கும் உனக்குள்ளே ஏதோ ஒண்ணு இருக்கு தேட ப்ளீஸ் தேட எனக்குள்ள எதுவும் அனிதா எனக்குள்ள பழைய பஸ் டிக்கெட்லாம் இது அனிதா இது வச்சு என்ன பண்ண முடியுமா ஐயோ நான் இத கேட்கலடா உனக்கு எது மேல இன்ட்ரஸ்ட் அதிகமா இருக்கு எனக்கா ஆ பஜன்லால் சார் கிட்ட 1/2 பவுன் மோர வச்சேன் அது மேல நிறைய இன்ட்ரஸ்ட் இருக்கு அனிதா ஐயோ நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் உனக்கு இந்த டான்ஸ் மியூசிக் ஷேர் மார்க்கெட் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா ஷேர் மார்க்கெட்டா மீன் மார்க்கெட்ட பத்தியே அவனுக்கு தெரியாது நாய்க்கு கவிஞானா நான் தான் மீன் மார்க்கெட்டுக்கு கூட்டி போவேன் ஆமா இவ தாத்தா நீர்மூழ்கி கப்பல்ல கேப்டனே மீனை பத்தி தெரியும்னு கூட கூட்னு போயிருப்பேன் சைக்கிள் மாதிரி ஆள்ல நாய கூட கூட்னு போனா இன்ன தெனவட்டா பேசுறான் பாரு போத நிறுத்துங்கடா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உருப்படாம தான் போவீங்க வேலைக்கு போனா 4 காசு கிடைக்கும் வேலைக்கு போனா 4 காசு தான் கிடைக்கும் அம்மாவாசைக்கு வச்ச பூஸ்னிகால கைய விட்டா 40 காசு கிடைக்கும் சீ வாய மூடுடா கதிர் உனக்கு என்னதான தெரியும் அனிதா எங்க வீட்டு மாடில நின்னு பார்த்தா உங்க வீட்டு பாத்ரூம் தெரியும் அனிதா உன்கிட்ட பேசி ப்ரோஜனம் இல்ல டேய் கதிர் அவ போறானா அனிதா அனிதா நில்ல அனிதா நில்ல அனிதா நில்ல அனிதா நில்ல அவங்க கிட்ட என்ன தெரியும் நீ கேட்ட இல்ல அவனுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் தெரியும் ஒயிட் ஷாப்ல மூடி மாட்டிக்கிட்டா அசால்ட்டா தட்டி தரந்துருவா இரு சரி இரு சரி 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 ஒயிட் ஷாப்ல சரி சரி குடிக்கிற விஷயத்தை எங்க ஆயா கிட்ட மாட்டி கொடுக்கலாம் தானே நீ பாக்குற அடச்சி அதுக்கு அப்புறம் என்ன சொல்லிய சரி சரி ஒண்ணே இல்ல ஒயிட் ஷாப்ல மூடி திருகிச்சுனா இப்படி இப்படினு தட்டி அசால்ட்டா தரந்துருவா ஆஹா இந்த ஒரு டாலன்ட் போதும் அவனா நான் ஒரு பெரிய இடத்துல வேலை கேக்குறேன் வா அதே நீ கூட வா இல்ல அனிதா நீ வாடா நான் சொல்றேன் அனிதா அதெல்லாம் வேணாம் நீ வா அனிதா வா டேய் ஒழுங்கா ஒழுங்கா பாட்டில வை வை ஏறுமே வை போடு வணக்கம் சார் வாமா அனிதா பொண்ணுங்கனா வீட்ல இருக்கிற பம்புல தண்ணி அடிப்பாங்க நீ என்னடா பார்க்கே தண்ணி அடிக்க வந்தா ஐயோ நான் அதுக்காக வரல சார் நீங்க தான் கேட்டிருந்தீங்கல யங் டாலன்ட்டான ஆளு இருந்தா கேட்டிங்கல அதான் நான் இவரை கூட்டிட்டு வந்திருக்கேன் யாரு இவனா ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கா ஏண்டா உன்னை பார்த்தா கூட கோவில்ல கடா வெட்ற மாதிரி இருக்க இப்ப அதலாம் நான் கேட்டேன் ஐயோ கதிர் கொஞ்சம் பேசாம இருக்கியா இவர்தான் இந்த கடையோட ஓனர் ஓனரா அவன் கிழிஞ்சு போன பேனர் மாதிரி இருக்கான் என்னமா உன் ஃப்ரெண்ட் ரொம்ப திமிரா பேசுறான் இவங்க கிட்ட என்ன டாலன்ட் இருக்க போகுது என்ன சார் அப்படி கேட்டிங்க இப்ப ஃபுல் பாட்டிலா இருந்தாலும் சரி குவார்டர் பாட்டிலா இருந்தாலும் சரி மூடி சுத்திக்கிச்சுன்னு வச்சுக்கங்களா ரொம்ப அசால்ட்டா தரந்துருவாரு நீங்க என்ன ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களே ஆமா நான் வடபையில சினிமா கம்பெனி வச்சு நடத்துறேன் சான்ஸ் கேக்குறேன் எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு போமா கம்பெனி டேய் முதல்ல மூக்கு கீழ இருக்க வேலைய பாறா புல்லு கட்டு மாதிரி அவ்வளவு மீச வளர்ந்து போயிருக்க அத வெட்ட வேண்டியதானே ஐயோ கதர் சார் சார் ஒரு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாருங்களே ப்ளீஸ் சார் ஓகே ஏம்பா அந்த குவார்டர் பாட்டில அந்த ஃபுல் பாட்டில சுத்திச்சினே அது கொஞ்சம் எடுத்தா இங்கப்பா இந்த பாட்டில் மூடி சுத்திச்சி இத கையில புடிச்சு தரங்களா இந்த புல்ல பல்ல கடிச்சு தரணும் சரி என்னமா பையனுக்கு என்னமோ டாலன்ட் இருக்கு அது இருக்குன்னா இல்ல சார் ஒரே ஒரு நிமிஷம் பண்ணு கண்டி
கண்டிப்பா உன்னால தரக்க முடியும் இல்ல அனிதா கையெல்லாம் கேச்சிருச்சு வழுக்கின் வழுக்கின் போதே என்னால முடியல அனிதா முடியடா உன்னால நிச்சயமா முடியும் நீ ட்ரை பண்ணி பாரு ப்ளீஸ் எனக்காக அம்மா இப்போ எப்ப மூடிய தரக்கிறது எப்ப கஸ்டமர் வந்து குடிக்கிறது கிளம்பமா போல இது கிளம்ப ஒரு நிமிஷம் இல்ல அனிதா வர வழியில மிச்சர் சாப்பிட்டேன் கையெல்லாம் எண்ணெய் ஆயிடுச்சு தரந்தா வழுக்கின் வழுக்கின் போகுது இதெல்லாம் நீ சரிப்பட்டு வராத அனிதா வேணா அவங்க தரந்து சொல்லு நம்ம குடிச்சிட்டு வீட்டுக்கு போலாம் போடா ஐ லவ் யூ கதர் ஐ லவ் யூ சோ மச் இந்த வார்த்தைக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன் இப்போ போய் தரேன் ஏண்டி உனக்கு மனசாட்சியே இல்லையா உன்னை சினிமா பீச் பார்க்குன்னு எவ்வளவு நல்ல இடத்துக்கெல்லாம் கூட்டு போயிருக்கேன் அங்கெல்லாம் லவ் சொல்லாம கக்கு சொல்ல கூட லவ் சொல்றேன் வா எப்படியா திறந்து தொலைகிறேன் வேலை தான் செய்ய போறேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளவு காசு செலவு பண்ணி படிக்க வச்சிருக்க மாட்டேன்ல இப்ப என்னடா பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என்னன்னா ஊட்டி கன்வென்ட்ல படிக்க வச்ச எட்ட நாக்கு வெத்தல பாக்கு வாங்கி அதுல ஒரு 11 ரூபாய் வச்சு ஹெட் மாஸ்டர் கால உழுந்து கெஞ்சி கெஞ்சி கார்பரேஷன் கூட சேர்த்து விட்ட உன்னை எதுக்கு நான் கார்பரேஷன் ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன் பெரியாரு அறிஞ்சனா இவங்க எல்லாம் இதே கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சதாண்டா பெரிய ஆளா நாங்க நீ அந்த மாதிரி ஆவே நினைச்சா இப்படி மொத்தவாக்கறைய வந்து நிக்கிறான் ஆமா நீ எந்த ஸ்கூல்ல படிச்ச அதே கார்பரேஷன் ஸ்கூல்ல தான் இப்போ நீ என்னடா பெரிய ஆளா நாட ஆண்டுன்றீங்கறியா டேய் அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டா செருப்பு சத்துணவு சோறு புக் எல்லாம் ஃப்ரீயா தரானே சேர்த்து விட்ட அது அந்த செருப்பு அதனே போட விட்டடா சத்துணவு மாஸ் கிட்ட போய் வளர்ற பையன் பெரிய சைஸ் செருப்புன்னு சொல்லி கேட்டி அது நீ போட்டு சுத்திட்டு இருக்க ஆமா எப்போ தனவு நீ தான் குடிச்சிட்டு வருவே இன்னைக்கு இந்த புதுசா எனக்கு வாங்கிட்டு வந்திருக்க போ போப்பா போன்னு சொல்றல எங்க நல்ல சரக்கா இல்லையா அப்பனே டாஸ்மாக் ரம்படி ராவா அடிச்சா கூட நெஞ்சு எரியாது எங்க டாஸ்மார்க்னா அவ்வளவு பெரிய வேலையா கவர்மெண்ட் உத்தியோகம்டி இனிமே கல்யாண வீடா இருந்தாலும் கருமாதி வீடா இருந்தாலும் நமக்கு சரக்குக்கு பஞ்சமே இல்ல போய் தண்ணி கொண்டு வா அவன் மனசு மாதிரி புடுங்கி குடிக்கிறதுக்குள்ள நான் அடே குடிச்சிடுறேன் இவ்வளவு அலைச்சல் அலையறீங்களே அவன் சரக்கு வாங்கி கொடுக்கும் போதே குடிக்க வேண்டியதானே அப்புறம் எதுக்கு அவனை திட்டு திட்டு திட்டுறீங்க இத்தனை நாள் அவனை திட்டி இருக்கேன் அடிச்சிருக்கேன் இப்ப சரக்கு அலைஞ்சு புடிங்கி குடிச்சா நம்ம அப்பா ஒரு கட்டிங் காலையிலான்னு தப்பா நினைச்சுக்க மாட்டானே அவனுக்குள்ளே என்னமோ இருந்திருக்கு பாரு அவன் ஒரு ஃபுல் பாட்டில கையில வச்சுக்கிட்டு மூடிய கூட திறக்க முடியாம திருதுன்னு முழிச்சுட்டு இருந்திருக்கான் ஒரு குவார்டர் பாட்டில அசால்ட்டா திறந்துட்டான் ஏங்க அழுகுறீங்க இவ்ளோ வாங்கிட்டு வந்தவனுக்கு ஒரு சைடு டிஷ் வாங்கிட்டு வரணும் தெரியல பத்தியா தாங்க இந்த கடலை சாப்பிட்டு குடிச்சிட்டு நல்லா தூங்குங்க நான் ஏன் தூங்கணும் என் புள்ள டிரான்ஸ்பார்ட்ல வேலை செய்யறான் காந்தி ஜெயந்தினா கூட பிளாக்ல வாங்கி குடிப்பட்டி புள்ள மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்களே அப்புறம் எதுக்கு அவன அடி அடின்னு அடிச்சீங்க அவன் பாஸ் மார்க் எடுக்கலன்னு அவன் அடிச்சண்டி இப்ப என் புள்ள டிரான்ஸ்பார்ட்ல இருக்காண்டி நான் அடிக்க மாட்டேன் போடி நம்ம பால் பாயசத்தை பார்த்தா லவ் பண்ணாங்களாம் இப்போ என்ன பண்ணணும்ங்கற ஒன்னு பண்ணலாம் நம்ம ரெண்டு பேரும் கொடைக்கானல் மலைக்கு போய் அங்க இருந்து கீழ வந்து தற்கொலை பண்ணிக்கலாமா ஏன் காசுல ஓசில போய் கொடைக்கானல் சுத்தி பார்க்கறது ஐடியா பண்றியா டேய் இது புண்ணியமான கிளைமாக்ஸ்ல 7G கிளைமாக்ஸ் நீ ஒண்டி தான் சாவணும் இனிமே
இந்த மாதிரி சில்லறத்தனமா பாயத்தல கண்ணெல்லாம் திருடாத. பெருசா ஏதாவது திருடு.